சரிங்களா? ஓகே, என் பேர் வெங்கட்ராமன். நானும் என்னோட பார்ட்னர் ரவிக்குமார் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயாரித்த படம் தான் சுற்றுலா. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி பேக்ட்ராப்பில் பண்ணது. இட்ஸ் அ ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. விஷுவல் வைஸ் ப்ளஸ் மியூசிக் எவ்ரி திங் கேம் ரியலி வெரி வெல். ஏன்னா ஹாரர் மூவின்றதுனால ரீரெக்கார்டிங் வந்து இட்ஸ் அ மஸ்ட். அது வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சாங்ஸ் ஆல்சோ நாலு சாங்ஸ் கரெக்டாக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. டைரக்டர் வந்து இந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி 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 அமேசிங். லைக் இந்த மாதிரி இதை விஷுவலில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வீவர். பட் ரிஸ்காக தான் இருந்துச்சு, யூனோ அதை கொண்டு வருவாங்களான்றது. பட் உண்மையிலே சூப்பராக கொண்டு வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து வெரி ஹாப்பி. And this is going to be a logic and standard movie. Padathula vandu indha mari cinematic avo illa andha mari oru sequence kaga apdi menakittirukanga endra marala illama pakka standard movie endra mari paathu paathu edutha movie romba nalla vandirukku. Planning to release by mid of November hopefully. பேயின்றது கிடையாது கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ட்ராப் ஆயிடுறாங்க. அங்கே ஒருத்தர்கிட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அங்கே மாட்டும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து தே கெட்டிங் மர்டர். அந்த மர்டர் சீக்வன்ஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் ஆர்டினரி கத்தியில் குத்துறது அருவாள்ன்ற மாதிரி இல்லாமல் இட்ஸ் அ வெரி டெக்னிக்கல் சீக்வன்ஸ். அந்த மாதிரி டெக்னிக்கலாக பண்ணியிருக்குது. ஸோ எதுக்கு மாட்டுறாங்க அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமெடியாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னா இன்னும் மக்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து பார்த்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ இதாகி கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சென்டிமெண்டல் மூவி ப்ளஸ் லாஜிக்கெல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த மூவி தான் இது. அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்தே கிளைமேக்ஸ் மாதிரி தான். ஒரு ஒன் ஹவர் 15 மினிட்ஸ்ன்றது ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 15 மினிட்ஸில் முடிகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போகும். உட்காந்து அடுத்த சீன் என்ன அப்படின்றது தான் அடுத்தது. எல்லாம் டைமிங்கோடு போகும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணியிருக்கு ஸ்கிரிப்டை. அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அது ஒன்று கன்ஃபார்மாக பண்ணணும். ஏன்னா இது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது லாஜிக் இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி இல்லாமல் இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி பேக்ட்ராப்பில் நடக்குது. ஸோ அதனால் டூர் போன இடத்துல நடக்கிற பிரச்சனைன்ற போது இது வந்து யூனிவர்சல் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. கன்ஃபார்மாக மற்ற எல்லாத்துக்குமே இதில் டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ரன் த்ரூ ஸ்கிரிப்ட். அவங்க ஃபாரஸ்ட்டில் ட்ராப் ஆயிடுறாங்க. ட்ராப் ஆகிட்டு அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்றது தான் ப்ராப்ளம். ஒவ்வொரு மேட்டரும் வந்து டெக்னிக்கல் மேட்டர். கன்ஃபார்மாக இப்போ தெலுங்கு தான் மெயினாக, தெலுங்கு மெயினாக, மற்றது வந்து டப்பிங் அந்த மாதிரி தான். தெலுங்கில் வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் இட். அதான் நான் சொல்கிறேன்னா டேரக்டர் த வே ஹி நரேட்டட் த ஸ்டோரி வாஸ் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். அண்ட் நான் நினச்சேன் இவ்வளோ சொல்கிறாரு இது வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமான்னு நினச்சேன். பட் உண்மையில் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. எவ்ரி டெக்னீஷியன் வாஸ் ஹாப்பி. ஏன்னா டேரக்டர் வந்து இட்ஸ் அ டெபு மூவி தான். பட் எவ்ரி டெக்னீஷியன் எல்லா டெக்னீஷியன் எடிட்டர்லேருந்து அடர்ந்து எல்லாமே வந்து தே ஒர்க் இன் மோர் தென் 100 மூவிஸ். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து பாராட்டுற அளவுக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தார். ப்ளஸ் இது வந்து சினிமாட்டோகிராஃபி இஸ் த ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஸ் பேக்ட்ராப்பு. ப்ளஸ் ரீரெக்கார்டிங் வந்து பயங்கர ப்ளஸ். ஏன்னா ஹாரர் மூவிக்கு ரீரெக்கார்டிங் தான் மேட்ரு. பக்காவாக பண்ணியிருக்கிறார் பன்னீர் சார். ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காரு.